வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு தக்காளி சாதம் தான். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை இது சேர்த்து நம்ம தாளிச்சிடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் தான், அதுலேயே குட்டி குட்டியா இருக்கும் இல்லைங்களா, அந்த பெரிய வெங்காயம் இது. அதனால ஒரு நாலு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு அடுத்தது நாம இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இப்போ இதுல சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்து செய்யறேன். இஞ்சி பூண்டு அந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இருக்கும். அதனால உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாவை அதிகப்படுத்திக்கலாம். நான் ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டும் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவும் அது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இது ரெண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் தான் நான் காரத்துக்கு சேர்க்கிறேன்றதுனால இஞ்சி பூண்டோட சேர்த்து அரைக்கும் போது அந்த காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்காக ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் இஞ்சி பூண்டோட சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம வெங்காயத்தோட சேர்த்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு ஆறு தக்காளி சேர்த்துக்கிறேன் நான். நல்ல நாட்டு தக்காளியாக இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது தக்காளி கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அது கூடவே கொஞ்சம் புதினாவும் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இதையும் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கான உப்பை நம்ம இப்போவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விடலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, இந்த எண்ணெயிலே தான் நல்லா வெந்து வரணும். அதனால நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை நம்ம இப்போ மூடி வச்சிருவோம். இந்த மூடி வச்சிட்டோம்னா நல்லா வந்து தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிருவோம். இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். பாருங்க, இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. வெங்காயம், தக்காளி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ லைட்டாக நம்ம இதை கலந்து விட்டுட்டு இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா இருக்கு பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா வாசனைக்காக நல்லா இருக்கும் இது. இப்போ அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், இந்த ரெண்டு மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேற எந்த மசாலாவும் கிடையாது. வாசனைக்காக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இதை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா நீங்க சிக்கன் மசாலாவுக்கு பதில் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதான், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டு எடுத்துடலாம். இப்போ சாதம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதம் வடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது கூட இப்போ நாம ரெடி பண்ண அந்த தக்காளி கிரேவி இருக்கு இல்லைங்களா, அதை அதில் போட்டு நல்லா கலந்து இந்த மாதிரி கிளறிக்கலாம். நல்லா சாதம் வந்து ஆற வச்சிருக்கணும், அப்போதான் வந்து நல்லா உதிரி உதிரியா சூப்பராக இருக்கும். நம்ம சூடாக எடுத்து போட்டு உடனே கிண்டிட்டோம்னா குழ குழம்பு ஒன்னு ஒட்டிட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை இந்த மாதிரி கலரி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, நம்ம அந்த தக்காளியோட கலர் அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிப்புக்காக தேவைப்பட்டால் நீங்கள் தக்காளி அந்த கிரேவி தாளிக்கும் போது கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை லெமன் சேர்த்தேன், அது வந்து இதில் காமிக்கல. நீங்கள் லெமன் ஒரு அரை லெமன் வந்து சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூடவே இன்னைக்கு உருளைக்கிழங்கு வறுவலும் ஆம்லேட்டும் சேர்த்து இன்னைக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுதாசரன் ரெசிபி சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.